மூடிட்டேன். சாரி, திஸ் இஸ் ஸ்ட்ரங்கன் மங்கி ஸ்டைல். இது போடுமா? அதுல எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ஐ டோன்ட் வரி, வை ஆர் யூ கிரைங்? பி ஹாப்பி. கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். சீக்கிரமா அடுத்த வீடியோல பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். ஐ ஆம் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாஸ் அண்ட் ஸ்பைசஸ். நான் மிஸ் சாந்தினி யோகானந்தன். இன்னைக்கு ஒரு நியூ ரெசிபியோட வந்திருக்கேன். இது வந்து ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம பண்ண போறோம், ஒரு ஸ்நாக்ஸ். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு சிக்கன் ஸ்நாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்பியா. ஸோ இதுவும் அதே போலதான் கிறிஸ்பியா இருக்கும் இந்த கார்ன். இந்த கார்ன் வந்து ஒரு டின் கார்ன் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பாயில் பண்ணணும். ஸோ அந்த பாயில் பண்றது மட்டும் தான் நான் காட்டல வீடியோல, மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் அப்படியே இருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் என்னதான் டின் கார்னா இருந்தா கூட நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அட்லீஸ்ட் கொதிக்க விடணும் தண்ணியில. அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு, தண்ணியே இருக்கக்கூடாது, ஏன்னா கார்ன் ஆல்ரெடி நம்ம ஆயில்ல போடும்போது வெடிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணியோட சேர்த்து போட்டோம்னா அது ரொம்ப வெடிக்கும். ஸோ அதனால பிக்னஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த ரெசிபி. ஏன்னா வந்து இது வந்து நல்லா வடிகட்டிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி ஒரு துணியில் நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அப்புறம் நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணும்போது கூட நல்லா அந்த அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த கார்னை கொஞ்சம் உடச்சி உடச்சி விடுற மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா அப்படியே வெடிக்கும். இது வந்து நான் வந்து ரொம்ப அப்படியே வெடிக்கும்னு சொல்லிட்டு நான் மூடி போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மூடி போட்டுட்டு நீங்கள் விட்டுருங்க, அது நல்லா டப் 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 டப்னு சவுண்டு கேட்கும். எல்லாம் அடங்கி இந்த கார்ன்லாம் மேலே வந்துருச்சுனாவே கம்ப்ளீட்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா தாராளமாக. அது வரைக்கும் மூடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கிச்சன் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா வேற போட்டிருக்கேன். இந்த மசாலாவில் போட்டு போடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் இதோட சேர்த்துருக்கேன், அது என்னன்னு நீங்கள் பாருங்கள். நம்மளுக்கு ப்ரொமோ வீடியோவில் கூட வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கம்மிங் சூன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது என்னதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும், புதுசாக என் சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டின் கார்ன் எடுத்திருக்கேன் நான். நல்லா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேன் நான். அது மட்டும்தான் காட்டில் இதில் ஒரு 2 கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதில் உப்பு போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மைதா போட்டிருக்கேன். மைதா 1 டீஸ்பூனுக்கு, கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டீஸ்பூன் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக போடணுன்னா கூட இதே ரேஷியோவில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா வரும். ஸோ நான் இதை பிசையும் போது கூட, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேசாக உடச்சி விட்ட மாதிரி நான் வந்து பிரட்டி கொடுக்குறேன். பட் அதுக்காக நீங்கள் வந்து அப்படியே மேஷ் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து பிரட்டும் போது கொஞ்சம் லேசாக அப்படியே விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் வெளியில் வந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது வெடிக்காது நம்மளுக்கு. ஸோ பட் அதுக்காக நீங்கள் ரொம்பலாம் அமுக்கி எடுக்கணும்லாம் இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்காது, ஏன்னா நம்ம சேஃபாக பண்ணிக்கலாம். ஸோ இதே இதில் தான் நான் திருப்பியும் ஆட் பண்ணுறேன். நான் பண்ணி அந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அந்த ரேஷியோ தான் 1 டீஸ்பூன் இஸ் டு 2 டீஸ்பூன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த கார்ன் ஃபுல்லாக கோட் ஆகணும். அதுதான் அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு கோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்லை, அதில் இருக்கிற தண்ணியே போதும் நம்மளுக்கு. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு உங்கள் கார்ன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கோங்க தண்ணியில், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபில்டரில் போட்டுட்டு எக்ஸஸ் மாவெல்லாம் வந்து ஜலிச்சு அப்படி எடுத்துடுறேன் நான், இல்லைன்னா நம்ம எண்ணெயிலெலாம் போயிட்டு அது வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ நல்லா வந்து கார்னில் ஃபுல்லாக நல்லா ஒட்டியிருக்கு நான் போட்டிருக்கிறதெல்லாம். இப்போ நான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணி வச்சிடலாம்.
ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம மாவெல்லாம் அப்படியே கீழே வந்துடும் உங்களுக்கு. ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து மீடியம் டு ஹையில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் மூடி போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன், ஏன்னா வெடிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால நான் மூடி போட்டு ஃப்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ நான் மொத்தத்தையும் போட்டாச்சு, போட்டுட்டு ஃபுல்லாக மூடிடாதீங்க, ஃபுல்லாக மூடக்கூடாது. ஏன்னா அப்புறம் இந்த அந்த மூடியில் இருக்கிற தண்ணி அந்த வேப்பர் ஆகிட்டு வரும் இல்லையா, அந்த தண்ணி பட்டு இன்னும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பாதி கொஞ்சமாக திறந்து விட்ட மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா அது வந்து உங்களுக்கே சம்டைம்ஸ் தெரியும் டக் டக்குன்னு சவுண்டு வரும். இப்போ பாருங்க, நான் அப்படியே மூடி மூடி அப்படியே நான் சேஃபாக தான் அப்படி வச்சு நான் கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போ நான் பண்ணது வந்து நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் வெளியில் வரல, இருந்தாலும் சேஃபாக அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே இப்போ மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லிட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா அப்படியே மொறு மொறுன்னு வந்துடும். இதில் ஒரே ஒரு இது வெடிக்கும், வெடிக்கிறது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டுருங்க, அவ்வளோதான். திறந்து விட்டுட்டே ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அப்படியே எல்லாம் தெளிச்சு விட்டுரும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நல்லா மெதுங்கி வந்துடுச்சு. எல்லாத்தையும் இப்போ நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள், இப்போ எல்லாமே எடுத்து ஸோ இதுதான் நான் வந்து லாஸ்ட்டில் சேர்க்க போகிறேன். ஸோ இது என்ன என்னவா இருக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க ஃபஸ்ட் டைம். இப்போ ஃபஸ்ட்டு நான் போட்ட பார்த்தீங்களா, இதை பார்த்தோன்னு நீங்கள் என்ன நினச்சிங்க, கருவேப்பிள்ளையாக இருக்கும்னு நினச்சிங்களா, இல்லை என்ன நினச்சிங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் இது என்னதுன்னு. ஸோ இந்தையும் நான் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அந்த சலசல சலசலன்னு வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். என்னது இதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், இதெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. பூண்டு வந்து பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன், விதையை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒயிட் பேப்பர் 1 டீஸ்பூன் போட்டிருப்பேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறேன், இதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கணும் இல்லையா. அப்புறம் கெட்சப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன், சில்லி சாஸ். ஸோ இது மூணுமே நல்லா போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள்ஸ் இந்த கேப்சிகம்லாம் சீக்கிரமாக ரொம்ப சாகி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த சாஸஸ்லாம் போட்டுட்டு நல்லா அதை பரட்டி விட்டுருங்க. நல்லா லேசாக தண்ணி, கொஞ்சம் நெடியாக இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மசாலா சிக்கன் கூட போடலாம், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனுக்கும் இந்த மாதிரி மசாலா பண்ணி போடலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்மளுடைய ஓன் இது தான். ஸோ இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பரட்டி கொஞ்சம் திக்காக வரணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சாஸை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஸ்வீட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, காரம்
உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாஸ். நான் கொஞ்சம் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ உப்பு பார்த்துக்கோங்க, சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம சால்ட் இந்த மசாலாவுக்கு போடுறது வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கார்ன் எடுத்து போட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இது பாலக்கீரை. இது நல்லா பொட்டீஸாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாலக்கீரையை கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா பொட்டீஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுருணும் நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த போட்டு பாலக்கீரையை போட்டுட்டு நீங்கள் இறக்கணும். ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும் அந்த கீரையில். இந்த கார்னுடைய கிறிஸ்பினஸ்ஸு, அந்த கீரை இது எல்லாம் சேர்ந்து அந்த மசாலா காரம் ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வியூவர்ஸ். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இது என்ன நினச்சிங்க, இந்த கீரையா இல்லை என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் எதுலையாவது எனக்கு அனுப்புங்க என்ன நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், சீக்கிரமாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.